வணக்கம் நண்பர்களே நாமக்கல்லே ரொம்பவே ஃபேமஸான எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூஷன்ஸான பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து என்னென்ன காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கோர்ஸஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களோட ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது ஃபீஸஸ் எல்லாம் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாவை என்ஜினியரிங் காலேஜ் பாவை காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாவை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாவை காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பாவை பாலிடெக்னிக் காலேஜ் பாவை டீச்சர் ட்ரைனிங் அண்ட் நர்சிங் காலேஜ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது நாமக்கல்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னே வந்து சொல்ல முடியும் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிசிப்ளினான ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல ஒரு காலேஜ் அப்படின்னே வந்து சொல்ல முடியும் பாவை என்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டானமஸ் காலேஜ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேட்டட் காலேஜ் என்ஏசிசி ரே கிராங் கிரேடு படி ஏ கிரேடு வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஆஃப் த ஒரு டாப் ரேங்கிங் இன்ஜினியரிங் காலேஜஸில் பாவை என்ஜினியரிங் காலேஜஸும் ஒன்று இந்த காலேஜஸில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னே வந்து சொல்ல முடியும் லாஸ்ட் ரெண்டு மூணு இயராக வந்து பார்த்தீங்கன்னா பாவை க்ரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க பாவை இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிஇ பி டெக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி மெ மெடிக்கல் இன்ஜினியரிங் பேராமெட் பேராமெடிக்கல் என்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் என்ஜினியரிங் எம்இயில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் டிசைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பிஎல்எஸ்ஐ டிசைன் பவர் எஸ் சிஸ்டம் என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் அது மட்டும் இல்லாமல் எம்சிஏ எம்இஏ எம்பிஏ அண்ட் பிஹெச்டி கோர்சஸும் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட்டில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க இங்கே படிக்கக்கூடிய மேக்சிமம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸில் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய எம்என்சி கம்பெனி விப்ரோ இன்சி இன்ஃபோசிஸ் ஐபிஎம் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கான தனியாக ஒரு செல் வந்து ஆரம்பித்து சாஃப்டில்ஸ் டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரும் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து எஜுகேஷனில் ஒரு அகாடமிக்கில் ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும் ப்ளேஸ் காலேஜஸில் வந்து ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேத்துக்கு வந்து பாவை இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு நல்ல காலேஜஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கேண்டீனில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ஃபுட்டும் நல்லா தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வெளியூரில் வந்து வந்து படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ் வந்து ஸ்விம்மிங் ஃபூல் ஜிம் இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் இருக்காங்க பிஏ பீசஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக்குக்கு ஐம்பத்தஞ்சாயிரமோ பிஇக்கு ஐம்பத்தஞ்சாயிரமோ எம்பிஏ எம்சிஏ இதுக்கெல்லாமே வந்து நாற்பத்தோராயிரம் எம்இக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூவா இருந்து ஃபீஸஸ் வந்து இருக்கும் இந்த வந்து நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கிளியாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்